நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஹரிணி பாலா யூடியூப் சேனல். நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு ஃப்ளவர் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒரு டிஐஒய் ஃப்ளவர் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு 3 பீசஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் அந்த 3 பீசஸ் மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒன்று செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்து இப்படி மடக்கிக்கோங்க. இப்படி மடக்கிட்டு இந்த பக்கம் இப்படி இப்படி மடக்கிக்கோங்க. சரிங்க, அந்த மாதிரி மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி இந்த பக்கம் இப்படி மடக்கிக்கோங்க. சரிங்களா, இப்போ வந்து ஒரு பென்சில் எடுத்துட்டு பென்சில் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வந்து ஹார்ட் ஷேப்பில் வேணுங்கிறதுக்குனால நான் வந்து ஹார்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி கட் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து இப்படி எடுத்து பாருங்க. ஹார்ட் ஷேப் வந்து பார்த்தீங்களா, இப்படி தான் வரும். இப்போ கொஞ்சம் வந்து எல்லா இடத்துலையும் கொஞ்சம் லேசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு சரிங்களா. நான் எல்லா இடத்துலையும் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்போ கட் பண்ணிட்டேன். அங்கங்கே அது தெரியுது, அந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதே மாதிரி ஃபோர் இந்த 3 பீசஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாக வேணுங்கிறதுனால இந்த மாதிரி பெருசாக மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து அதே கட் பண்ணிக்கோ. கட் பண்ணியாச்சு, அதே எடுத்துப்பாரு. தெரியுதா, இந்த மாதிரி தான் வரும். நான் அதே அந்த மாதிரி கட் பண்ணலையே, அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இப்படி அங்கங்க கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா ஃப்ளவர் விரிஞ்சு வர மாதிரி அழகாக இருக்கும். கட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே வச்சிடலாம். இப்போ வந்து 2 ஃப்ளவர் தன் செஞ்சாச்சு. அதுக்கு மேலே இப்படி தான் வைக்கணும். இன்னொன்று அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இன்னொன்று ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிட்டு மார்க் பண்ணிட்டேன். சரிதா, இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். இப்போ எல்லாத்தோட இது கொஞ்சம் பெருசாக இருக்கு. இதையும் நான் சேர்த்து கட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா, கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ஒட்டலாம், எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து ஒட்டலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் கம் ஆட் பண்ணிக்கிறேன் நடுவில். கம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அதுக்கு மேலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி
ஒட்டடிச்சுக்கோங்க சரிங்களா. அதுக்கு இதுக்கப்புறம் மேலே வச்சுட்டு இந்த இது இது வச்சுக்கலாம். இப்போ ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நடுவில் வந்து ஒரு இதுக்காக நான் வந்து கம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் கம் அப்ளை பண்ணிவிட்டு இது வந்து ஒரு பீடு எடுத்துக்கிறேன் சரிங்களா. பீடு வந்து எடுத்துக்கிறேன், அதை வந்து அதுக்கு மேலே வந்து அப்படியே ஒட்டிக்கிறேன். நல்லா ஒட்டிக்கோங்க. ஃபெவிகால் நல்லா ஒட்டும். அது வந்து நல்லா ஒட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி கூட வந்து நான் வந்து ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன், நல்லாயிருக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் பீடு யூஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கேன், நல்லாயிருக்கா நல்லாயிருக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இதை வந்து நம்ம கலர் பேப்பரில் கூட நம்ம இதே மாதிரி செய்யலாம். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து ஒயிட் பேப்பர்லையே செஞ்சிடறேன். இது சார்ட் கூட தேவையில்லை, நம்ம ஏ ஃபோர் ஷீட் செய்ய இந்த பேப்பருக்குல கூட செய்யலாம். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடாதீங்க. அப்போ தான் இங்கே ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். பா பாய். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு ஹிந்தி, எல்லாத்துக்கும் தெரியும் ஹிந்தி ரொம்ப பிடிக்கும், அந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். பா பாய்.